மாபெரும் தமிழ் கனவு அப்படிங்கிற ஒரு புக்கை பத்தி தான் பேச போறேன். இதுதான் அந்த புக்கு. இந்த புக்கு யார் வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் திசை அப்படிங்கிற வெளியீடு தான் இந்த புக்கை வெளியிட்டு இருக்காங்க. இது வந்து ஹிந்து பேப்பர் இருக்கு இல்லையா, அவங்களுடைய ஒரு வெளியீடு தான் இந்த புத்தகம். இதுல மொத்தமா பாத்தீங்கன்னா 800 pages இருக்கு, கரெக்டா 800 pages இருக்கு. இந்த இது அண்ணாவை பத்தினதா இது இல்ல அண்ணா எழுதின புக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணாவை பத்தி மத்தவங்க எழுதினதும் சிலது வந்து அண்ணாவிலிருந்து எழுத்துலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்டுரைகள் இந்த மாதிரி எல்லாமே இந்த புக் வந்து தொகுத்துருக்காங்க. இந்த புக்கை வந்து நான் வந்து ஒரு இப்போ ஒரு 200 pages வந்து நான் படிச்சுட்டேன். இந்த 200 pages வச்சுமே நீங்க எத்தனை மணி நேரம் பேசலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, அவ்வளவு கண்டென்ட் இருக்கு இந்த புக்ல. சரி, இந்த வீடியோல இந்த கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொல்ல நினைக்கிறேன். இந்த புத்தகத்துக்கான ஒரு முன்னுரையா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை கேட்கும்போது மேபி உங்களுக்கு இந்த புத்தகத்தை படிக்கலாம் அப்படின்னு தோணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி அண்ணா அவர்களை பத்தி பெரிய ஒரு அறிவோ எதுவுமே கிடையாது. உண்மையா சொல்லப்போனா அதுதான் எனக்கு தெரிஞ்சதுலாம் பாத்தீங்கன்னா, அண்ணா அவர்கள் யாரு அப்படின்னா, அண்ணா அவர்களுடைய இறுதி ஊர்வலம் இருக்குது இல்லையா, அதுக்கு வந்துட்டு இருக்கிறதுலயே வரலாறே இது வரைக்கும் பாத்திராத அளவு வந்து அண்ணாவுடைய இறப்புக்கு வந்து கூட்டம் வந்தது, இறுதி அஞ்சலியப்போ கூட்டம் வந்தது அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். எவ்வளவு பேர் அண்ணாவுடைய இறுதி அஞ்சலிக்கு சேர்ந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1.5 crore வந்து அந்த இறுதி அஞ்சலிக்கு சேர்ந்திருக்காங்க. காந்தி அவர்களுக்கு கூட 20-30 lakh தான் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அண்ணா அவர்களுடைய இறப்பு இதுவரைக்கும் இன்னொரு தலைவருக்கு அந்த மாதிரியான ஒரு கூட்டம் வந்து சேர்ந்தது இல்லை அப்படிங்கிறத இந்த புக்கை படிக்கிறதுக்கு கூட எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு. ஆனா இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறமா அண்ணா அவர்களை பத்தி ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்க அண்ணா அவருடைய சித்தாந்தம் இருக்குல்ல அதை நீங்க எதிர்த்துக்குங்க, இல்ல நீங்க அதை சப்போர்ட் பண்ணவரா இருங்க, நீங்க அவர் சொல்றதை கேட்க வேணாம். ஆனா இந்த இப்படி ஒரு தலைவர் இருந்தாரு, அவருடைய எப்படி எல்லாமே நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கறத பத்தி, சரி அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறலாமே தெரிஞ்சுக்கும் போது இவ்வளவு எளிமை நிறைய இருக்கு அவருடைய வாழ்க்கை. நம்ம அண்ணாதுரை வந்து நம்ம ஏன் நமக்கு இன்னும் சரியா சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு நான் படிக்கும் போதா இருக்கட்டும், எனக்கு அண்ணாதுரை அப்படிங்கறதுடைய பெருசா இவ்வளவு எனக்கு சொல்லி தரல அப்படின்னு தான் தோணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவருடைய எளிமை தான் பாத்தீங்கன்னா, ஒரு முதலமைச்சரா இருந்திருக்காரு. முதலமைச்சரா இருக்கும்போது அவருடைய இறப்புக்கு அப்புறமா அவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா வெறும் 5000 rupees தான் இருந்திருக்கு. ஆனா அவருடைய கடன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பல 1000 வந்து அவருக்கு கடன் இருந்திருக்கு. அப்ப வந்து சொல்லியிருக்காங்க இந்த கடனை வந்து அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாரு. ஆனா எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த கடன் அடைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மனிதர் அப்படிங்கிறார் வாழ்ந்தார் அப்படின்னு தெரியணும். நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு நிதி அப்படிங்கறது திரட்டி இதை வந்து நம்ம அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக அண்ணா அவர்களுடைய கடனுக்காக ஒரு நிதியை திரட்டி அந்த கடனை அடைச்சிட்டு மீதி காசை வந்துட்டு ராணி அண்ணாதுரை, அதாவது அண்ணாதுரையோட மனைவி இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து அந்த காசை கொடுத்துருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப இருக்க ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறவர்கிட்ட அவருடைய இறப்புக்கு அப்புறமா கடன் அப்படிங்கறத ஒண்ணு வச்சுட்டு போவார் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. அவருடைய அக்கௌண்ட் அப்படிங்கறது வெறும் 5000 rupees தான் இருக்குது. இது மட்டும் எளிமையேன்னு சொல்லிட முடியாது. முதலமைச்சரா இருக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, முதலமைச்சரா ஆனதுக்கு அப்புறமாவும் சரி, அவருடைய எளிமை அப்படிங்கிறது ஒரே மாதிரி தந்துட்டு வந்திருக்கு. நீங்க இந்த போட்டோவை பாத்தீங்கன்னா தெரியும், கரை படைந்த பற்கள், நீங்க ஒரு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆள் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பிம்பம் வச்சிருந்தீங்க வச்சுக்கலாம், அதுக்குள்ள எதுக்குள்ளுமே அவர் வரமாட்டாரு. இவரே சொல்லியிருக்காரு, இவருடைய வேட்டி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா 4 days இவர் யூஸ் பண்ணுவாராம். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வேட்டி கட்டுறாரு அப்படின்னா ஒரு நாளைக்கு அதை கட்டி இருப்பாரு, 2வது நாள் அதை அப்படியே திருப்பி கட்டுவாரு, 3வது நாள் பாத்தீங்கன்னா உள்பக்கமா கட்டாரு, 4வது நாள் பாத்தீங்கன்னா திருப்பி அதை வந்து கீழே கட்டுவார். இந்த மாதிரி ஒரு வேட்டி அப்படிங்கறது 4 days கட்டுவார் அப்படின்னு சொல்றாரு. இதை நான் எதுக்கு அப்படி சொல்றேன் அப்படின்னா, அவருடைய தோற்றத்துக்கு வந்து அவர் எப்பவுமே முக்கியத்துவமே கொடுத்துக்க மாட்டாராம். முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமாவும் இல்ல முதலமைச்சரா இருக்கும் முடி ஒரு பேச்சுக்கு அப்படின்னு போறாருன்னா, அங்க போயிட்டு பேச்சு எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா அங்க இருக்க ஏதோ ஒரு சின்ன இடத்துல போய் ஒரு தொண்டர்களுடைய வீட்டிலோ யாரோ ஒரு வீட்டுல போய் அவர் போட்டிருந்தாரு அந்த சட்டையை மடிச்சு தலைக்கு வச்சுட்டு எடுத்து போறான், அவ்வளவு எளிமையா இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. இவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா இவர் 1967 வந்து முதலமைச்சர் ஆகிறாரு. முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க புற்றுநோய் வருது. புற்றுநோய் வந்ததுக்கு அப்புறமா அமைச்சர்கள் எல்லாமே சொல்றாங்க, நீங்க போய் வேலூர்ல வந்து அட்மிட் ஆகுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அண்ணா அவர்கள் வந்து அது முதல்ல ஒத்துக்கலையா. ஒரு முதலமைச்சரே போய் இந்த மாதிரி ஒரு தனியாரோட மருத்துவமனையில சேர்ந்தோம் அப்படின்னு வச்சுங்களா, எப்படி ஜனங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேல ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி முதல்ல அவர் தவிர்த்திருக்காரு. அப்புறம் எல்லாருமே வற்புறுத்தல் காரணமா அமெரிக்கா போய் வந்து அவருக்கு வந்து சிகிச்சை செஞ்சிருக்காரு. அங்க அமெரிக்கால போய் சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறமா டாக்டர்ஸ் என்ன அட்வைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்தோடனே நீங்க வந்து ஏசி ரூம்ல வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருங்க, ஏசி ரூம் தான் இந்த இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அண்ணா அவர்கள்ட்ட ஏசி ரூம் கிடையாது. இது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணா அவர்கள் முதலமைச்சரா இருக்கும்போது அவருடைய வீட்டுல ஏசி அப்படிங்கறது ஒண்ணு இல்லாத சமயத்துல தான் அண்ணா அவர்கள் முதலமைச்சர் ஆகிறமாடையும் சரி ஆனதுக்கு பிறகு சரி வாழ்ந்திருக்கிறாரு. அப்புறம் அமைச்சர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு வீடு அப்படிங்கறது அண்ணா அவர்களுக்கு அமைத்து கொடுத்திருக்காங்க, நீங்க இங்கதான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் அண்ணா அவர்கள் போய் பாக்குறாரு,
பார்த்ததுக்கு அப்புறமா சொல்றாரு இந்த பிரம்மாண்டம் எனக்கு தேவைப்படாது, இந்த ஆடம்பரம் எனக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லி அந்த கடையும் மறுத்துட்டு வந்துட்டு ஒரு நார்மலான வீட்டில் தான் கடைசி வரைக்கும் இருந்திருக்காரு. அண்ணாவர்களுக்கும் கடைசியில் இங்கே சென்னையில் வந்து ஒரு அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செய்யும் போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேட்குறாரு டாக்டர்கிட்ட ஒரு ரெண்டு நாள் எனக்கு டைம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. திருப்பி அந்த டாக்டர் கேட்டிருக்காரு எதுக்கு கேட்குறீங்க, 4 லட்சத்திரமெல்லாம் பார்த்து தான் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அண்ணாவர்கள் இப்போ ஆனால் சொல்லியிருக்காரு நான் ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கேன், அந்த புக்கை நான் ஒரு ரெண்டு நாளில் முடிச்சுவேன்னு நினைக்கிறேன், அந்த புக்கை படித்ததுக்கு அப்புறமா நான் இறந்தனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா தன்னுடைய ஆரம்ப கட்டத்திலிருந்தும் கடைசி வரைக்குமே அவர் அந்த புத்தகம் அப்படிங்கறத விடவே இல்லை, தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு, திரும்ப திரும்ப ஏதோ ஒண்ணு படிச்சுட்டே தான் இருந்திருக்காரு. இவர் எளிய மக்கள் கிட்ட எப்படி வந்து அவருடைய கருத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்திருக்காரு. சினிமாவை கையாண்டதா இருக்கட்டும், ஏன்னா தன்னுடைய கருத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சினிமா அப்படிங்கிற ஒரு ஒரு கருவியை வந்துட்டு எவ்வளவு அழகா பயன்படுத்திருக்காருங்கிறது வந்துட்டு இவருடைய திராவிட அரசியல வந்து MGR சேர்த்துக்கிட்டதா இருக்கட்டும், இல்ல நாடகங்கள் போட்டதா இருக்கட்டும், பல நாடகங்கள் எழுதியிருக்காரு. ஒரே ஒரு நைட்ல வந்து ஓர் இரவு அப்படின்னு ஒரு நாடகம் எழுதி கொடுத்திருக்காராம். அதாவது பாத்தீங்கன்னா அவருடைய கலையை வந்து எப்படி வந்து நம்மளுடைய கருத்து கொண்டே சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப தெளிவா இருந்திருக்காரு. இன்னுமே அவருடைய அறிவாற்றை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து பல இடங்கள்ல ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா 4 லிருந்து 5 இடங்கள்ல வந்து பேசுவாராம். ஆனா அங்க பேசும்போது ஒரு இடத்துல பேசினது இன்னொரு இடத்துல ரிப்பீட் ஆகவே ஆகாதான், திரும்ப திரும்ப பேசிட்டே தான் இருப்பாங்க. நீங்க பாருங்க, இப்ப காலையில் ஒரு இடத்துல கிளம்புறாருன்னா முதல்ல ஒரு இடத்துக்கு போய் பேசுவார், திரும்ப ஒரு இடத்துக்கு போய் பேசுவார், அந்த மாதிரி ஒரு 4 லிருந்து 5 இடங்கள் போய் பேசுவாரு. அப்படி பேசும்போது அவருக்கு அந்த டைமே இருக்காது இல்லையா, இப்படிதான் தொடர்ந்து இந்த டெய்லியுமே பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி சமயத்துல ஒரு பேசின கண்டென்ட்டுமே திரும்பி பேசாம ஒரு மனிதனால பேசணும் அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் அப்டேட்டா இருந்தா அதை பேச முடியும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஆனா அங்க போய் தான் சில நேரங்கள்ல தலைப்பே கொடுக்கப்படும், அப்படிதான் தலைப்பே பேசுவாரு. ஒரு இடத்துல போய் என்ன தலைப்பு அப்படின்னு கேட்கிறார், அந்த இடத்துல தலைப்பே இல்லை, அந்த தலைப்பே இல்லை அப்படிங்கறத வச்சு அதை வச்சு பேசியிருக்காரு. இந்த மாதிரிதான் அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே இருந்திருக்கு. சில பேச்சுக்கள் எல்லாமே இப்ப புத்தகமாகவும் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த மாதிரி பேச்சுல வந்து பல சுவாரஸ்யங்கள்லாம் இருக்குது அவருடைய பேச்சுல. ஒரு முறை பாத்தீங்கன்னா அவர் பேசும்போது மத்தவங்க எல்லாமே பேசி அந்த பேச்சு இவருக்கு வரும்போது இவருக்கான சந்தர்ப்பம் அப்படிங்கிறது வரும்போது பாத்தீங்கன்னா மணி வந்து ஒரு 10-11 மணி ஆயிடுச்சு, எல்லாரும் அப்படியே தூக்கத்துல உட்காந்துருக்காங்க. இவரு போய் பேசின வாக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 4 நாள் தான், மாதமோ சித்திரை மணியோ பத்திரை உங்கள் அனைவரையும் ஆட்கொண்டிருக்கிறது நித்திரை மறக்காமல் இடுகிறி எனக்கு முத்திரை அப்படின்னு சொல்லி அந்த பேச்சையை முடிச்சுட்டு வெறும் 4 நாள்லையும் தான் அங்க இருக்கிறவங்க எல்லாமே சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பேச்சு வந்துருக்கு. எப்படி வந்து சாமர்த்தியமா மக்களை வந்து தன்னை பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்திருக்காரு. அதற்கப்புறமா சுதந்திர இந்தியால நீங்க ஒரு போராட்டம் உங்களுக்கான ஒரு உரிமை கிடைக்கணும், ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு நாட்டிலேயே இருக்கட்டும் ஒன்று பார்த்தீங்கன்னா 2 வழிதான் இருக்கு. என்னதுன்னா நீங்க வந்து ஆயுதமேந்தி ஒன்று போராடணும், இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு குடியரசின் மூலமா ஒரு தேர்தல் மூலமா ஒரு போராட ஒரு உங்களுக்கான நியாயத்தை வந்து நீங்க கேட்கணும் இல்லையா. அண்ணாவர்களுடைய முறை எதுவாக இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா தேர்தல் மூலியமா தான் பெறக்கான வழிதான் அண்ணா தேர்ந்தெடுத்திருக்காரு. இதில் எந்த அளவுக்கு இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரமான இந்தியாவுக்கு அப்புறமா ஒரு சாமானியன் எதுவுமே இல்லாம வந்த ஒரு மனிதர் வந்துட்டு நார்மலா நம்மள மாதிரி பிறந்த ஒரு மனிதர்னால இந்த நாட்டுக்கே முதலமைச்சர் ஆக முடியும் அப்படின்னா அதை சுதந்திர இந்தியாவில் முதல் முதலா நிரூபிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா தான். அதுக்கு ஒரு சரியான எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல ஒரு எலெக்ஷன் நடக்குது, அதுல வந்துட்டு அங்க போட்டிட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் சார்பா ஒரு மன்னர் பரம்பரை சேர்ந்தவர் வந்து அங்க போட்டி விடுறாரு. அதற்கு ஆப்போசிட்டா நின்று அதை தோக்கடிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குதிரை வண்டிக்காரர் தான் தனக்கு எதிராக நின்ற அந்த மன்னரை வந்து தோக்கடிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு சாமானியனும் இந்த மாதிரி அரசியலுக்குள்ள கொண்டு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா தான். அண்ணா அவர்கள் பிறந்த ஆண்டு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1909 பிறந்திருக்காரு. 1949 திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கறது ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அண்ணாவுடைய வயது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 40 வயது தான். இது வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 24-25 இவ்வளவுதான். மொத்தம் இளைஞர்களை சேர்த்துதான் இந்த கூட்டத்தையே ஆரம்பிச்சிருக்காரு. சோ இப்படிதான் இளைஞர்கள் அப்படிங்கறத கட்சி ஃபுல்லாமே இருந்திருக்காங்க. இந்த மாதிரிதான் தன்னுடைய கட்சியை நடத்திட்டு போயிருக்காரு. இவர் எந்த அளவுக்கு ஜனநாயகவாதி அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் ஆரம்பிச்ச ஒரு கட்சியை வந்து தலைவர் பதவியை பெரியாருக்காகவே விட்டு வச்சுட்டு பொதுச் செயலாளர் பதவியில தான் இருக்காரு. அந்த பொதுச் செயலாளர் பதவியுமே திரும்ப வந்து அதுலேருந்து விலகி தம்பி வா தலைமை ஏற்கவா அப்படின்னு அவங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களை கூப்பிட்டு அழகு பார்த்ததுன்னா அது அண்ணா தான். இதை யாரு பண்ணாங்கன்னா இந்தியாவில் காந்திகரமா பண்ண ஒரே ஒரு தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா அவர்கள் தான். நீங்க இன்னொரு காரணம் முக்கியமா அண்ணாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா வெறுப்பரசல் தன்னுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் அண்ணாவர்கள் செய்யவே இல்லை. ஒரு கருத்துனா அந்த கருத்தை தான் எடுத்திருக்காரு, அந்த மனிதரை அவர் கடைசி வரைக்கும் எதிர்க்கவே இல்லை. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா
ஒரு முறை ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்து இங்க தமிழகத்துல நடந்துட்டு இருந்த ஒரு டைம்ல வந்து ஒரு பேச்சுல வந்து ஹிந்தியை பத்தி அந்த மேடையில இருந்து பேசினவர் வந்து தப்பா பேசுறாரு. உடனே அண்ணா அவர்கள் எழுந்திருச்சு நின்று அதை தடுத்து சொல்றாரு, உனக்கு வந்து உன்னுடைய தமிழ் மொழி எவ்வளவு சிறப்போ அதே மாதிரிதான் ஹிந்தி மொழி ஹிந்திக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பு. நீ என்ன பேசுனா உன்னுடைய உரிமை மட்டும் நீ கேட்டு வாங்க, அதாவது மாற்றான் தோட்டத்து மளிகைக்கும் மனம் உண்டு, நீ அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, உனக்கு என்ன தேவையோ அதான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள் சொல்லலாம். எப்பவுமே அவர் ஒரு கருத்தை ஏதா வெறுப்பாரா தவிர ஒரு மனிதரை வெறுக்கவே மாட்டாரு. ஒரு முறை முத்துராமலிங்கத்தேவர் வந்து அண்ணாவர்களை தவறா பேசிட்டாரு அப்படிங்கறக்கா அதை எதிர்த்து பேசணும் அப்படிங்கறக்கா ஒரு கூட்டம் நடத்தப்படுகிறது தம்பிகளால. அண்ணாவும் போய் பேசுறாரு, பேசி முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு இருக்காரு, மத்தது எல்லாமே பேசிட்டு இருக்காரு. பேசி முடிக்கும் போது என்ன அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வரி தான் சொல்றாரு. தம்பிகள் வந்துட்டு நீங்க என்ன பத்தி பேசுனீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டாங்க, நீங்க என்ன பத்தி பேசுனது உங்க புகழுக்கு உகந்தது அல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இந்த மாதிரிதான் யாரையுமே அவர் தாக்கி ஒரு பர்சனலா அவர் தாக்கி கடைசி வரைக்கும் பேசவே இல்லை. காமராஜர் வந்து காங்கிரஸ்ல இருந்தாரு, இவர் வந்து திராவிடத்தோட சிந்தனை இருக்கு, ரெண்டு பேர்த்துக்கான சிந்தனை அப்படிங்கிறது ஒரு ரெண்டுமே வேற வேற தளங்கள் இருந்தது. ஆனா காமராஜரை இவர் தான் பெருந்தலைவர் அப்படின்னு சொன்னது முதல் முதல் அண்ணா அவர்கள் தான் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அண்ணா அவர்களுடைய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு போனா சொல்லிட்டே போலாம். தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கான பெயர் மாற்றம் அப்படின்னு யாரு கொண்டு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா அவர்கள் தான் கொண்டு வந்திருக்காரு. இந்த பெயர் மாற்றத்துக்காக பல பேர் போராடினாங்க, ஆனா சட்டமன்றத்துல போய் நின்று போராடி நமக்கு தமிழ்நாடு அப்படிங்கறது கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா அண்ணா அவர்கள் தான். இவர் கொண்டு வந்த இவர் ஆண்ட காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டே ரெண்டு வருஷம் தான், ஆனா அதுக்குள்ள எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செஞ்சு வச்சுட்டு போயிட்டாரு. இந்த இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த திராவிட அரசியல் இதெல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, இதுக்கான எதிர்ப்புகள் எல்லாமே இருக்கு. இந்த சித்தாந்தத்தை நீங்க ஒத்துக்குங்க ஒத்துக்காம கூட போங்க, ஆனா இப்ப தமிழ்நாட்டோட நிலைமை உண்மையா நிதர்சனம் என்ன அப்படின்னா திராவிட கட்சிகளை தவிர்த்து வேற ஒரு கட்சிகள் வர முடியாது அப்படிங்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக வந்து அண்ணாவுக்கு அப்புறமா கலைஞர் அவர்கள் நடத்திட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த பிரிஞ்சு போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. இப்ப தமிழ்நாட்டுல எந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சுன்னா ஒண்ணு இந்த திராவிட கழகம் பின்னாடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆகி போச்சு. ஒருவேளை திமுக மட்டும் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு காங்கிரஸோ இல்ல ஒரு வேற ஏதாச்சும் ஒரு பார்ட்டியோ அப்படிங்கிறது கண்டிப்பா வந்திருக்கும். ஆனா இவர் அண்ணா எம்ஜிஆர் அவர்கள் பிரிஞ்சு போனதுமே இங்க திராவிட அரசியல் அப்படிங்கிறது நிலையா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா போச்சு அப்படின்னு கருணாநிதியர்கள் ஒரு தடவை சொன்னாரு அப்படின்னு இந்த புக்ல இருக்கு. நான் இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 200 பக்கங்கள் தான் படிச்சிருக்கேன், இதை வச்சுமே நான் இன்னும் எத்தனையோ பேசலாம். இந்த 200 பக்கங்களுக்கான ஒரு முன்னரையா தான் இந்த புக்கம் இருக்கும். நான் இனி படிக்க படிக்க அந்த என்னென்ன எனக்கு கிடைச்சது அப்படிங்கறத நான் ஒரு முன்னரையா அதை போடுறேன். நீங்க இந்த புக்கை வந்து கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க அவருடைய சித்தாந்தத்தை ஏத்துக்காம இருந்தாலும் இந்த புக்கை நீங்க படிக்கும்போது கண்டிப்பா இப்படி ஒரு மனிதர் இருந்தார் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க திராவிட சிந்தனை இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா இந்த புக்கு அப்படிங்கறது படிக்கணும். ஒரு மனிதர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு, இந்த புக்கு கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதனுடைய உங்களுக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.